உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அடே கப்பா, கதவெல்லாம் சாத்திட்டு வர, வா வா வா, உட்கார 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 வா. மாமா ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பேன், ஓகே வா. உட்கார 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 வா, உட்கார 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 குந்திக்கோ. நேத்து தான் மாமனுக்கு கம்பெனி குடுக்கல, அட்லீஸ்ட் இன்னைக்காவது. என்ன சொல்ற? நான் அத சொல்லல, இங்க பாரு, நான் இத சொன்னேன் உனக்காக. மாமா சரகலாம் ஊத்தி வச்சுக்கிறேன், செஸ் பண்ணலாம், வா வா. சென்னை இவன், இவனை வச்சு நாம இந்த வீட்டுக்கு ராணி ஆகலான்னு பார்த்தா இவன் நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே. அட உட்காருமா, உட்காரு. கொஞ்சம் கூட்டி ஒரு கடி நல்லா இருக்கும். என்ன நீ மாமாவை பார்த்தா விலகி விலகி போற? கட்டிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் வேணும், நான் தான் வேணும்னு என்ன உருகி உருகி லவ் பண்ண, இப்ப ஏன் செல்லும் இப்படி விலகி விலகி போற? அப்புறம் ஏதோ ஒண்ணு சொல்லுவியே, அது இங்க வருது. அட வாந்தி இல்லம்மா, வார்த்தை வார்த்தை வாமா. சும்மா நான் உனா ஏஞ்சிக்கிறேன், உக்கார் வா. இப்ப ஞாபகம் வந்துச்சு, நம்ம ரெண்டு பேரும் ஐடியல் கப்புள், மேட் ஃபார் ரீச் அதர்லாம் சொல்லுவியே, இப்ப அதெல்லாம் இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணலன்னா செத்து போயிடுவேன்னு வசனம் எல்லாம் பேசுன, ஓனு ஒப்பாரிலாம் வச்சு எச்சலாம், அப்ப அதெல்லாம் பொய்யா சொல்லு. இப்ப என்னடானா, நானே உன் பக்கத்துல வந்தாலும் நீ விலகி விலகி போற, இதெல்லாம் நியாயமா? நீயே சொல்லு. மாமாவை புடியலையா? இங்க பாரு செல்லம், இங்க பாரு, மாமா கிட்ட என்ன குறை இருக்குது சொல்லு. நீ அப்ப பார்த்த மாமா அப்படியே தானே இருக்கிறான், ஆனா என்ன ஒண்ணு, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும்னு லுங்கி கட்டி இருக்கிறான், அது உனக்கு புடியலையா சொல்லு. என் டார்லிங்க்கு பிடிக்காது, எதையும் நான் பண்ண மாட்டேன், இப்பவே இதை அவுத்தரேன், இரு. என்னடா பண்ற நீ? என்ன என்ன, நீ ஆனா உனா போயிடுற, கொய்ய விடுன்னு சொல்றல்ல. நேத்து ராத்திரி சும்மா, இன்னைக்கு ராத்திரி அம்மா, ஐயோ கொய்ய விடு, வா டார்லிங், கொய்ய விடுன்னு சொல்றல்ல, விடு. என்ன விளையாறியா, எதுக்கு கலந்துக்க மாட்டேங்கிற? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க சார், கோவப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். நாளைக்கு நல்ல நாளுன்னு சொல்லி நம்ம வீட்டுல தாலி பெருக்கி போடுறதுக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுவும் நமக்காக தானே சார் பண்றாங்க, அதுல நானும் நீங்களும் இல்லைன்னா எப்படி சார்? அதனாலதான் சார் நான் வேண்டான்னு சொன்னேன். நாளைக்கு இல்லனா வேற ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். ஆனா நாளைக்கு நடக்க போற செலக்ஷன் அப்படி கிடையாது, இது உன்னோட கரியருக்கே ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி அன்பரசி, இப்ப விட்டா திரும்ப வராது. அப்படி ஒரு வாய்ப்பை நீ மிஸ் பண்ண போறியா? இந்த வருஷத்தோட உனோட ஏஜ் லிமிட் பார் ஆயிடும், அதுக்கப்புறம் நீ தலையிடா நின்னாலும் உன்னால எந்த நேஷனல் லெவல் ரன்னிங்லயும் கலந்துக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ இதுல கண்டிப்பா கலந்துக்கணும். நீ என்னடானா அதை புரிஞ்சுக்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, ஏண்டி உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இது உன்னோட கனவு இல்லையா? போ, அது மட்டும் இல்ல, இது உன் அம்மாவோட ஆசான் பரிசு, இதெல்லாம் நீ நிறைவேற்ற வேணாமா? இதெல்லாம் யோசிக்காம நீ பாட்டுக்கு நாளைக்கு போக வேண்டாம் சொல்ற. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? நாளைக்கு வீட்டுல தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு உன்னை ரன்னிங் செலக்ஷனுக்கு அனுப்ப விஸ்வா பிளான் பண்ணிட்டு இருக்காரா? சூப்பர், இந்த மேட்சை நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறேன். இல்ல சார், நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ இப்படி பேச நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் பரிசு, நீ என் பழைய அன்பரசியே கிடையாது. சார் சார் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார்.
சரி, நீ பாரு, நான் உங்கள்ட ஒன்று கேட்குறேன். நாளைக்கு செலெக்ஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு வேலிடான ஒரு ரீசன் சொல்லு. ஐயோ, இவர்கிட்ட அத்தைக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை பத்தி சொன்னா தப்பாயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஏய், உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஏன் கலந்துக்க மாட்டேன்னு சொல்றேன்னு சொல்லு. இல்ல சார், அது இப்போதான் அனன்யா கல்யாணத்துல பிரச்சனை ஆகி அத்தை ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த நேரத்துல நான் போய் இந்த தாலி ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டு ரன்னிங் போறேன்னு சொன்னா அது அவங்கள காயப்படுத்தி இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அதனாலதான் சார் நான் வேண்டான்னு சொல்றேன். நீ ஏன்டி அப்படியெல்லாம் யோசிக்கிற? நான் இப்பவே அம்மாட்ட போய் இந்த தாலி பெருக்கிற ஃபங்க்ஷனை இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு பக்குவமா சொல்லி புரிய வைக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு செலெக்ஷன்ல நீ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் பேசிட்டு வந்துடுறேன். சார் வேண்டாம் சார், இப்ப நீங்க போய் பேசுனீங்கன்னா இது பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். என்ன தாண்டி பண்ண சொல்ற? சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் இந்த செலக்ஷன்ல கலந்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், உங்க ஆசைக்கு நான் இந்த செலக்ஷன்ல கலந்துக்கிற மாதிரி என் ஆசைக்கு இந்த ஃபங்க்ஷன் பிளான் பண்ணபடி நாளைக்கே நடக்கணும். அது எப்படி ஒரே டைம்ல ரெண்டுமே நடக்கும்? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அத நான் நாளைக்கு சொல்றேன். நீங்க போய் முதல்ல தூங்குங்க ப்ளீஸ். டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். என்னமோ பண்ணு. தள்ளு. போ அன்பரசி, போ. நாளைக்கு இந்த ஒரு காரணத்தை வச்சே நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான முதல் அஸ்திவாரத்தை போடுறேன். நீ போனாலும் சரி, போகலனாலும் சரி. இலவசமாக பாருங்க.